Hi friends, this is Vivi Academy Learner Jyothi. So in the video, we will 12th new book history, 8th lesson, the last lesson. வகுப்பதில் முக்கிய அடையாளமாக கொல்லப்பட்டது அப்படி கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பிரிச்சாங்க இல்லையா அதை பற்றி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானின் பகுதியாக அமையுள்ள கிராமங்களில் சீக்கிய மக்கள் வசித்த போதிலும் அகாலிதளம் இந்தியாவோடு இணைந்திருக்க விரும்புவதாக அறிவித்தது அப்படின் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ அகாலிதளம் இந்தியாவோடு தான் இணைஞ்சிருந்தது பாகிஸ்தான் சைட் போகல இங்கிலாந்து பிரதமர் கிளமண்ட் அட்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1947 பிப்ரவரி 20 லண்டனில் வெளியிட்ட அறிவிப்பில் பிரிட்டிஷ் அரசாங்கம் 1948 ஜூன் 30 நாங்கள் இந்தியாவிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க இந்தியாவிற்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இந்தியாவை விட்டும் வெளியேறும் என்று தெரிவித்தார் ஸோ இது அட்லி சொன்னதாக சொல்லியிருக்காங்க 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் பிரபு அட்லி அறிவித்த தினத்திற்கு முன்பாகவே அதாவது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் இந்தியாவிற்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவார் அடுத்ததாக இருநாடு கோரிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிட்டிஷ் இந்தியாவின் அதிகாரத்தை இந்தியா பாகிஸ்தான் என இரு டொமினியன் அரசாங்கங்களிடம் பகிர்ந்து ஒப்படைப்பதே மவுண்ட் பேட்டனோட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே உங்கள் ரெண்டு பேர்த்தையும் உங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து வழங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக வங்காளம் மற்றும் பஞ்சாபை பிரிவினை செய்து பாகிஸ்தானை உருவாக்கும் இந்திய பிரிவினையை இறுதியாக காங்கிரஸ் சமரசத்துடன் ஏற்றுக்கொண்டது கொடுத்துருக்காங்க 1947 ஜூன் 17 மீரட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் தான் இந்திய பிரிவினையுடன் கூடிய சுதந்திரத்திற்கான மவுண்ட் பேட்டன் திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ சுதந்திர அதாவது பிரிவினையுடன் கூடிய சுதந்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1947 ஜூன் 14 மீரட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அடுத்ததான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஜவஹர்லால் நேரு 1947 ஆகஸ்ட் 14-15 இடைப்பட்ட நாளன்று நள்ளிரவில் நிர்ணய சபை அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களிடம் உரையாற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன சுதந்திர இந்தியாவிற்கான திட்டத்தையும் அதன் லட்சியங்களையும் குறிப்பிட்டார் அதை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னா நீண்ட காலத்திற்கு முன்னர் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்தோம் இப்போது அந்த வாக்குறுதிகளை முழுமையாக அல்லது முழு அளவில் ஆனால் மிகவும் கணிசமாக மீட்கும் நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது இந்திய அரசமைப்பை எழுத இது பண்ணாங்க இல்லையா ஸோ அதை பற்றி தான் பேசியிருப்பார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம் அது நேரு சொன்னார் இதை பார்த்துக்கோங்க அடுத்ததான் இங்கே ஒரு யூடியூப் லிங்க் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பேஸ் பண்ணியும் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க யூடியூப்பில் இருக்குது பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் அடுத்ததாக காந்தியடிகள் பஞ்சாபிலும் வங்காளத்திலும் ஏற்பட்ட வன்முறைகளும் அதில் மக்களின் பங்கேற்பும் தன்னையும் காங்கிரஸையும் பிரிவினையை தடுப்பதற்கான ஆற்றலற்றவர்களாக ஆக்கிவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 1948 ஜனவரி 30 நிகழ்ந்த மகாத்மா காந்தியடிகள் படுகொலை இது தெரியும் இல்லையா ஜனவரி 30 அவரை கொண்டிருப்பாங்க அடுத்ததாக பிரிவினையின் விளைவுகள் அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டதோட விளைவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் மவுண்ட் பேட்டன் அதிகார மாற்றத்திற்கான நாளை ஆகஸ்ட் 15, 1947 என்று அறிவித்ததால் மவுண்ட் பேட்டன் திட்ட வெளியீடு இந்திய விடுதலை ஆகியவற்றிற்கான கால இடைவெளின்னு பார்க்கும்போது 72 நாட்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க முடிவெடுத்து 72 நாட்களில் நமக்கு கொடுத்துட்டாங்க இந்திய வரைபடத்தை பிரிவினை கேற்றவாறு மாற்றி வரைவதற்கு லண்டன்லேருந்து அனுப்பப்பட்ட வழக்கறிஞரான சர் சிரில் ராட்க்ளிஃப் அவர் இந்தியாவுக்கு வந்தார் ஸோ இந்தியாவையும் பாகிஸ்தானையும் தனித்தனியாக பிரிக்கணும்ல பிரிக்கணும்னா அதோட எல்லைகளை முறப்படியாக அறிவிச்சாகணும் ஸோ அதுக்காக எங்கேருந்துனா லண்டன்லேருந்து வழக்கறிஞரான சர் சிரில் ராட்க்ளிஃப் இவர் நம்மளோட இதை எல்லை பிரித்து கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவருக்கு இந்தியாவை பற்றி எதுவுமே தெரியாது இங்கே என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைக்காக இந்தியாவையும் பாகிஸ்தான் 2 நாளாக பிரிக்க போகிறோம் அப்படின்ற எதுவுமே அவருக்கு தெரியாது அவர் உருவாக்கிய வரைபடத்தின் அடிப்படையில் எல்லைகளை வரையறுத்து கொள்ளும் பொறுப்பு 1947 ஆகஸ்ட் 15 பின் இந்தியா பாகிஸ்தான் என்ற இரண்டு அமைப்பு நாடுகளிடம் ஒப்படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவர் ஒரு பேசிக்காக ஒரு எல்லையை வரைஞ்சி கொடுத்துருவாரு அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்பராக உங்கள் ரெண்டு பேர்த்தையும் நாங்கள் டொமினியன் அந்தஸ்து வழங்கப்பட்டதுக்கப்புறமா நீங்கள் முறப்படி இது பண்ணிக்கோங்க
இது பண்ணிக்கோ, எல்லைகளை வந்து வரையறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1947 ஜூலை 8 வந்து சர் சிரில் ராட்க்ளிஃப் இந்தியா வந்தடைந்தார். ஸோ அவர் எப்போ வந்தார்னு சொல்லியிருக்காங்க, 1947 ஜூலை 8. பஞ்சாப் வங்காளம் ஆகிய இரண்டு எல்லை ஆணையங்களுக்கும் அவர் தலைமை பொறுப்பு வகித்தார். ஸோ இந்த சர் ராட்க்ளிஃப் தான் வந்து பஞ்சாப் வங்காளம் ஆகிய இரண்டு எல்லைகளுக்குமே எல்லை ஆணையங்களுக்கும் தலைமை பொறுப்பு வகித்தார். அவர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்ட ஆணையத்தில் முஸ்லீம் சமூகம் மற்றும் இந்து சமூகத்தை சார்ந்த தலா இரண்டு நீதியரசர்கள் இணைந்து பணியாற்றின அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது முஸ்லீம் இனத்தவர்களுக்கு ரெண்டு நீதி அமைச்சர்கள், அதே மாதிரி ஹிந்து அவங்களுக்கு வந்து அதே மாதிரியான அவங்களோட தலைமையில் இரண்டு நீதியரசர்கள் வந்து இணைந்து மொத்தம் 4 பேர் உறுப்பினர்கள், இவர் வந்து தலைவர் அப்படின்ற மாதிரி பணியாற்றினாங்க இந்த எல்லையை பிரிக்கிறதுக்காக. இந்து மற்றும் முஸ்லீம் பெரும்பான்மையினர் வாழும் கிராமங்களை 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடையாளம் கண்டறிய எல்லை ஆணையத்திற்கு 5 வார அவகாசம் மட்டுமே இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு தான் அவங்களோட கடைசியாக இருந்தது. அதை வச்சு இதை பிரிக்க முடியுமா, இந்த எல்லைகளை பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. 1941 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாம் உலகப் போரின் நடுவில் எடுக்கப்பட்டதுனால பரபரப்பாக எடுக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் பல தவறுகள் அதில் இருந்துக்கலாம், ஸோ அதுபடி இது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததாக சீக்கிய குருத்வாராக இருந்த கிராமங்கள் இந்திய எல்லைக்குள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இரண்டு ஆணையங்களும் தங்கள் அறிக்கை மூலம் அதாவது 1947 August 9 வந்து வெளியிட்டன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராட்க்ளிஃப் வந்து எல்லைக்கோட்டின் அடிப்படையில் எல்லைகளை வரையறுக்கும் பணியை சுதந்திரம் வழங்கப்பட்ட பின் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் மேற்கொள்ளலாம் என்று மவுண்ட்பேட்டன் தீர்மானித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ராட்க்ளிஃப் அறிவிப்பு பல முரண்பாடுகளை கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து தெரியாது இல்லையா இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, எதுக்காக நம்ம பிரிக்கிறோம், அண்டு எவ்வளோ வந்து எல்லைகளை தீர்மானிக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியாது. அதனால் அவர் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இருக்கிறத வந்து நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணி பாருங்கள், அந்த முரண்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் இந்த கூடு போட்டிருக்கேன் இல்லையா, 1947 August 9 ராட்க்ளிஃப் அளித்த அதிலிருந்து இந்த பேரா இந்த ரெண்டு பேரா ஃபுல்லாமே வந்துட்டு என்னென்ன முரண்பாடுகள் இருந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இடத்துலருந்து முஸ்லீம்களை பிரித்தா இந்த இடத்துல இவ்வளோ வந்து ஹிந்துஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க இந்த பேராஃபுல்லாக. அதுக்கப்புறமா இந்த ராட்க்ளிஃபோரோட பிரிவினை இருக்கு இல்லையா, அதை பற்றி வி WH ஆடன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஸோ இதில் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா 7 வாரத்தில் வந்து வகுத்திடார் எல்லைகளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அவர் வந்து எல்லை பிரிக்கிறதுக்கு வந்து 7 வாரம் தான் எடுத்துருந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா காலனி ஆட்சியாளர்கள் இந்திய வரைபடத்தை மறுவரையை செய்தது, இரண்டு சுதந்திர அரசாங்கங்களை விட்டு சென்றனர், சரியான எல்லைகளை அவர்களே வகுத்து கொள்ளும்படி அந்த இரு அரசாங்கங்களிடம் அதாவது இந்தியாக்கிட்டையும் பாகிஸ்தான்கிட்டையும் கொடுத்துட்டாங்க, பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ராட்க்ளிஃப் பிரித்ததில் வந்து நிறைய முரண்பாடுகள் இருந்திருக்கும். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்றதுனால அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு ரஃபாக இது போட்டிருக்கோம், இதுக்கு மேலே சுதந்திரமாயிட்ட இந்த ரெண்டு அரசுகளும் தங்களோட எல்லைகளை வகுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பிரிவினைக்கு பின் இந்தியாவில் வந்து 42 மில்லியன் முஸ்லீம்களும் பாகிஸ்தானில் வந்து 20 மில்லியன் முஸ்லீம் அல்லாதோரும் வந்து இருந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய ராயல் கப்பற்படை கழகம் வந்து INA வழக்குகள் ஆகியவற்றின் போது நிலவிய இந்து முஸ்லீம் ஒற்றுமை தற்போது குலைந்து வெடிக்கும் எரிமலை போல் மாறியிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எல்லைகளை பிரித்தாலும் கூட பிரச்சனைகள் வந்து உருவானது. ஸோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தை முன்னின்று வழிநடத்தியவரும் காலனி ஆட்சியாளர்களால் புறக்கணிக்க இயலாதவருமான காந்தியடிகள் வந்து இந்திய சுதந்திர தினமான 1947 August 15 அன்று பிரிவினை வன்முறைகளுக்கு வந்து தன் எதிர்ப்பை உணர்த்தும் விதத்தில் புதுதில்லிக்கு நியூடெல்லிக்கு இல்லையா அங்கேருந்து வெகு தொலைவில் உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிவினை ஏற்பட்டதும் கூட ஏற்பட்டதுக்கு அப்புறமும் கூட நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வன்முறை பரவிய போது காவல்துறை வேடிக்கை பார்த்தது, இது வந்து இரு தேச சிறுபான்மையினரிடமும் இடம்பெறும் எண்ணத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்படி பிரித்ததுக்கப்புறமா கூட முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ்குள்ளே வந்து சண்டைகள் வந்திருக்கும். அதனால் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, முஸ்லீம்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கே போயிடலாம், நிறைய ப்ராப்ளம்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுருப்பாங்க.
ஆகஸ்ட் 1947 முதல் நவம்பர் 1947 வரையிலான 4 மாத காலத்தில் வந்து 4.5 மில்லியன் மக்கள் வந்து மேற்கு பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு, குறிப்பாக கிழக்கு பஞ்சாப் நகரங்கள் மற்றும் புதுதில்லிக்கு வந்து இடம்பெயர்ந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அதான் சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தானில் வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வந்திருக்கும், அதனால் அவங்க வந்து இங்கேருந்து நம்மளோட இந்தியாவுக்கு, அதாவது மெயினாக புதுடில்லிக்கு வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து 5.5 மில்லியன் முஸ்லீம்கள் வந்து இந்தியாவில் தங்கள் வீட்டை விட்டு, மாகாணம் மற்றும் வீட்டை விட்டு இடம்பெயர்ந்து பாகிஸ்தானுக்கும் சென்றனர். ஸோ இங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ் கூட நம்மளும் வந்து பாகிஸ்தான் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு சரியுமே வந்து இடம்பெயர்தல் இருந்திருக்கு அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்ததான் இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, வரலாற்றறிஞர் ஞானேந்திர பாண்டே வந்து சொல்லியிருப்பார், 1947-48 500,000 முஸ்லீம் அல்லாத அகதிகள் வந்து பஞ்சாப் மற்றும் தில்லிக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருந்தனர். டில்லியில் வசித்த பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வந்து அவரது வீடுகளில் இருந்து காலி செய்து வன்முறை கும்பலின் தாக்குதலில் இருந்து தப்ப செங்கோட்டை மற்றும் புராண கிலா கோட்டைகளில் இருந்த முகாம்களில் மக்கள் தஞ்சம் புகுந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடம்பெயர்தலை பற்றி தான் அவரும் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, எல்லையை கடப்பதற்காக நின்ற அகதிகளின் நீண்ட வரிசை வந்து கஃபிலா எனப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பாகிஸ்தான் போகிறவங்களும் சரி, பாகிஸ்தான்லேருந்து இங்கே வர்ற இந்துஸும் சரி, நிறைய பேர் அப்படி மாறினதுனால நீண்ட வரிசை ஒன்று ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் கபிலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து, அகதிகள் மாற்று வகுப்பை சார்ந்த வன்முறை கும்பலின் பழிவாங்கலுக்கு இலக்கலாயினர். ஸோ அங்கேருந்து வரும்போதே நிறைய பேர் இதன் காரணமாக வந்து நிறைய கும்பல் வந்து இது பண்ணலாம் இல்லையா, நிறைய அவங்கக்கிட்டேருந்து காசு பணம் அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு உண்டான கும்பல்கள். அடுத்ததாக சொல்லியிருக்காங்க, கொலைகார கும்பலின் வெறிக்கும் பலியாயினர் கொடுத்துருக்காங்க. வன்முறையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை வந்து 2 லட்சம் முதல் 5 லட்சம் வரையிலாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 மில்லியன் மக்கள் வந்து இடம்பெயர்ந்தனர் அப்படின்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த அகதிகளோட நகர்வை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்ததான், 1950 ஏப்ரல் 2 நேரு மற்றும் லியாகத் அலி கான் கையெழுத்திட்ட டெல்லி ஒப்பந்தம் இருதரப்பிலும் உள்ள சிறுபான்மையினரின் நம்பிக்கையை மீட்டெடுப்பது பற்றி குறிப்பிட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக அரசமைப்பு உருவாக்கம் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசமைப்பின் வரைவை இந்தியர்கள் தான் உருவாக்க வேண்டும், பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அல்ல என்ற கோரிக்கை வந்து இந்திய தேசிய காங்கிரசின் சார்பாக 1934 அதிகாரப்பூர்வமாக எழுப்பப்பட்டது. இந்தியர்கள் தான் வந்து தங்களுக்கான அரசமைப்பை உருவாக்குவார்கள் என்ற அடிப்படை கருத்து வந்து 1922 காந்தியடிகளாலே முன்வைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தன்னாட்சி என்பது பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால் இந்தியர்களுக்கு வழங்கப்படும் கொடையாக இருக்கக்கூடாது, இந்தியர்களால் அது வந்து சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கணும், இந்தியர்களோட விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தும் பிரதிநிதிகளிடமிருந்து உருவாக வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் வந்து தெரிவிச்சிருப்பார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்கன்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க காந்தியடிகள். அதுக்கப்புறமா, இந்திய அரசாங்க சட்டம் 1935 அடிப்படையில் வந்து ஆகஸ்ட் 1946 மாகாண சட்டமன்றங்களுக்காக தேர்தல் நடைபெற்றது. ஸோ இந்த மாகாண சட்டமன்ற தேர்தலில் வந்து மத்திய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க அது அரசமைப்பு நிர்ணய சபையாகவும் செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான், 1946 நடைபெற்ற மாகாண தேர்தலில் சொத்துரிமை வந்து உரியவர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை என இருந்தது, அதாவது சொத்து யார் நிறைய வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து வாக்குரிமை அப்படின்றது. இப்போ இருந்த மாதிரி இல்லை, அதாவது வயது வந்தவர் வாக்குரிமை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லை. ஸோ வயது வந்தோர் அனைவருக்கான வாக்குரிமை என்ற தத்துவம் நடைமுறைக்கு வந்திருக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் லீக் அரசமைப்பு உருவாக்கம் நடவடிக்கையில் இருந்து ஒதுங்கி இருந்து தனி நாடு கோரிக்கைக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் அரசமைப்பு நிர்ணய சபையில் இடம்பெற்றது. அடுத்ததாக, அரசமைப்பு வந்து நிர்ணய சபையில் காங்கிரஸ் வந்து 224 இடங்கள் ஆதிக்கம் செலுத்திய போதிலும் கம்யூனிஸ்ட்களும் சோசியலிஸ்ட்களும் குறைந்த எண்ணிக்கையில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, டாக்டர் அம்பேத்கர் வந்து பம்பாயிலிருந்து அரசமைப்பு நிர்ணய சபைக்கு சேர்ந்திருக்குமாறு பார்த்து கொண்ட காங்கிரஸ் அவரை அரசமைப்பு வரைவுக்குழுவின் தலைவராகவும் தேர்ந்தெடுத்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் மூலமாக தான் அவர் வந்து இந்த வரைவுக்குழுவோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸால் வந்து கராய்ச்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அடிப்படை உரிமைகள் தீர்மானத்தில் இடம்பெற்ற தன்னாட்சி என்பதன் பொருள் வந்து விடுதலை போராட்டின் இலக்கியல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் காங்கிரஸ் வந்து நிர்ணய சபையை உருவாக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கராய்ச்சி கூட்டத்தை பற்றி உங்களுக்கு போன லெசன்ஸில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக, சுதந்திரமான தேர்தல் ஆணையத்தையும் வயது வந்தோர் அனைவருக்குமான வாக்குரிமையும் வந்து இந்த அரசமைப்பு உருவானதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க.
அடுத்ததாக நீதித்துறையின் சுதந்திரத்தன்மையும் வந்து உறுதி செய்யப்பட்டது. 1946 டிசம்பர் 13 அன்று நேரு வந்து குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். இதில் வந்து அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. ஸோ இது ரெண்டுமே முக்கியமானது. ஜவஹர்லால் நேருவோட கொள்கை குறிக்கோள் தீர்மானம் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னா டிசம்பர் 13, 1946. முதல் கூட்டம், அரசமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறமா ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்ததான் நேரு அறிமுகப்படுத்திய குறிக்கோள் தீர்மானம் வந்து இந்திய அரசமைப்பின் உணர்வு மற்றும் உள்ளடக்கத்திற்கான மிக சுருக்கமான அறிமுகமாக அமைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசமைப்பு வந்து 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசமைப்பு நிர்ணய சபையால். இதுவும் முக்கியமான டேட் தான். அடுத்ததாக அடிப்படை உரிமைகள் குறிக்கோள் தீர்மானத்தின் 5ஆம் பிரிவிலிருந்து உருவாக்கப்பட்டதாக கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்திய தேசிய காங்கிரசின் கராச்சி கூட்டத்தில் வந்து, அதாவது பாடம் 5 இருக்கும் அதை பற்றி, பட்டியலப்பட்ட உரிமைகளும் இதற்கு மூலங்களாக அமைந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசமைப்பின் சட்டமொழி குறிக்கோள் தீர்மானத்தில் இருந்தும் அதைவிட முக்கியமாக ஐக்கிய நாடுகள் சபை 1948 டிசம்பர் 10 உருவாக்கப்பட்டது இல்லையா, அது வந்து அனைத்துலக மனித உரிமைகள் பேரவைகளில் இருந்தும் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் சுதேச அரசுகளோட இணைப்பு பற்றி பார்க்கலாம். சுதேச அரசுகளை இந்திய ஒன்றியத்துடன் இணைக்கும் பணி எப்போ தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் 1947 ஆகஸ்ட் 15 விரைவாக முடிக்கப்பட்டது. காஷ்மீர், ஜுனாகத், ஹைதராபாத் தவிர மற்ற எல்லாம் வந்து இணைஞ்சிடுவாங்க இந்தியாவோட, இவங்க மட்டும் இணைஞ்சிருக்க மாட்டாங்க. டிசம்பர் 1945 மற்றும் ஏப்ரல் 1947 ஆகிய மாதங்களில் நடைபெற்ற அனைத்து இந்திய மாநில மக்கள் மாநாட்டில் வந்து இந்திய அரசு அரசமைப்பு நிர்ணய சபையோடு இணைய மறுக்கும் மாநிலங்கள் வந்து இந்திய ஒன்றியத்தின் எதிரியாக கருதப்படும் அப்படின்னு வந்து ஒரு அச்சுறுத்தல் கொடுத்துருப்பாங்க. இதனால் நிறைய மாகாணங்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருப்பாங்க. பல சுதேச அரசுகள் வந்து இந்த இணைப்புறுதி ஆவணத்தில் கையெழுத்திட்டு இந்தியாவோடு சேர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுதேச அரசுகளை இந்தியாவோடு நிறைவாக இணைக்கும் பணியை யார் பார்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போதே இடைக்கால அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராகவும் மாநில நிர்வாகங்களுக்கான அமைச்சராகவும் இருந்த வல்லபாய் பட்டேல் தான் இதை வந்து செஞ்சிருப்பார். இந்த மாகாணங்கள்லாம் இணைக்கிறத. அடுத்ததாக சுதேச அரசுகளின் இணைப்பில் முக்கிய பங்கு வகித்த போராட்டங்களாக 3 போராட்டங்களை சொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து திருவாங்கூர் மாநிலத்தின் பொறுப்பரசாங்கம் வேண்டி அந்த மாநிலத்தின் திவான் சிபி ராமசாமியை எதிர்த்து நடத்தப்பட்ட புன்னபுரா வயலார் ஆயுத போராட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமானது. அடுத்ததாக ரெண்டாவதாக வந்து பிரஜா மண்டல் மற்றும் ஒடிசாவில் நடந்த பழங்குடியினர் கிளர்ச்சிகள், இது இந்தியாவில் நடந்த முக்கியமான 2வது சுதேச எதிர்ப்பு போராட்டம் கொடுத்துருக்காங்க. 3வதாக வந்து மைசூர் மகாராஜாவிற்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் நடத்திய போராட்டங்கள். ஸோ இந்த 3 இதுவுமே முக்கியமானது தான் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இணைப்புறுதி ஆவணம். இது வந்து இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டபூர்வமான ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆவணம் வந்து பிரிவினையின் போது இந்திய சுதேச அரசர்கள் இந்தியா அல்லது பாகிஸ்தான் இந்த ரெண்டு கூட எது கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதேனும் ஒரு நாட்டுடன் இணைவதற்கான ஒப்பந்தமாகவும் இது பயன்படுத்தி கொள்ளப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஹைதராபாத், ஜுனாகத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் நம்ம கூட இணையலன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஹைதராபாத் நிஜாம் வந்து இந்திய ஆளுகைக்கு கீழ்ப்படிய மறுத்து அவர் வந்து ஹைதராபாத் அரசை வந்து சுதந்திர அரசை அறிவிச்சிருப்பார். ஜுனாகத் அரசர் வந்து மக்கள் விருப்பத்திற்கு எதிராக நான் வந்து பாகிஸ்தானோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் போய் சேர்ந்திருப்பார். அடுத்ததாக காஷ்மீரின் இந்து அரசரான மகாராஜா ஹரிசிங் வந்து காஷ்மீர் சுதந்திர அரசாக இருக்கும் என்று அறிவித்த போது அந்நாட்டு மக்கள் வந்து தேசிய மாநாட்டு தலைமையில் காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள், அதாவது ஹரிசிங்கே வந்து காஷ்மீரை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்ற கோஷத்தை வந்து எழுப்பியிருப்பாங்க. அடுத்ததாக ஹைதராபாத் நிஜாம் வந்து விடுதலை பிரகடனம் செய்த 48 மணி நேரத்துக்குள்ள, அதாவது நாங்கள் வந்து சுதந்திர அரசாக தான் இருப்போம் அப்படின்னு சொன்ன 48 மணி நேரத்துக்குள்ள வந்து ஹைதராபாத் நிஜாம் மற்றும் அவரது இராணுவமான ரசாக்கர்கள் மீது தங்கள் கோபத்தை வெளிப்படுத்தி தெலங்கானா மக்கள் இயக்கத்தை கம்யூனிஸ்ட்கள் வழிநடத்தினர். இதன் காரணமாக வந்து ஹைதராபாத் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து நம்மளோட இந்தியாவோடு சேர்க்கப்பட்டது. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஹைதராபாத் வந்து எப்படி நம்ம கூட சேர்க்கப்பட்டதுன்னா காவல்துறை நடவடிக்கை மூலமாக. அடுத்ததாக காஷ்மீர்னு பார்க்கும்போது ஹரிசிங் இருக்கார் இல்லையா, மகாராஜாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்த போதிலும் காஷ்மீர் அரசர் ஹரிசிங் வந்து இந்தியாவோடு இணைய மறுத்து வந்தார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்திய விடுதலைக்கு சில மாதங்களுக்கு பின், அதாவது அக்டோபர் 1947
பாகிஸ்தானியர்கள் வந்து சில காஷ்மீரை சூறையாடியபோது மகாராஜா ஹரிசிங்கால் அந்த நடவடிக்கையை தடுக்க முடியவில்லை. அதனால் அவர் பயந்துட்டு வந்துட்டு இந்தியாக்கிட்ட வந்து கேட்பார். ஸோ இப்போ தான் நல்ல சான்ஸ் அப்படின்ற மாதிரி வல்லபாய் பட்டேல் வந்து இந்த இணைப்புறுதி பத்திரத்தில் வந்து கையெழுத்து போடுங்க, எங்களோட சேர்ந்துக்கோங்க, அப்போ தான் வந்து நாங்கள் வந்து பாகிஸ்தானியர்களுக்கு எதிரான எங்களோட படையை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக சேர்த்துக்கொள்ளப்பட்டது தான் நம்மளோட ஜம்மு காஷ்மீரை பற்றி சொல்லியிருக்காங்க. இருந்த போதிலும் இந்த நிகழ்வின் போது தலைவர்கள் வந்து காஷ்மீர் மக்களுக்கு அளித்த உறுதிமொழிகளும் காஷ்மீர் மக்கள் மீதான அக்கறையும் தான் வந்து அரசமைப்பு நிர்ணய சபையை ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசமைப்பின் உறுப்பு 370, அதாவது நம்ம தனி அந்தஸ்து வழங்கணும் இல்லையா சிறப்பு அந்தஸ்து, அதை உருவாக்க காரணம் வந்து இது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மொழி அடிப்படையில் மாநிலங்களின் மறுசீரமைப்பு. ஸோ இதை வந்து இதிலிருந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள் என்னோடய சேனலில். தேங்க்யூ.